அருமையான வேலையில் கூட நம்ம ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க இந்த 7 மணி நேர ஆராதனை பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இப்போது கூட நாம் உற்சாகமாக எல்லாரும் கரங்களை தட்டி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். எல்லா நேரங்களிலும் அவர் நமக்கு அவர் ஆனந்தத்தை தருகிறார். நம்ம சோர்வான நேரங்களிலும் கூட அவரோட பாதத்தில் உட்காரும் போது அவர் நமக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவா, தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவா. அவரது வசனம் மாமியின் பண்டையும் எனது கேடகம், அவரது வசனம் மாமியின் பண்டையும் எனது கேடகம். Yeah.
என்றுமே விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். அவர் நாமம் அறிந்த நமக்கு அவரே அடைக்கலம். இந்த நாளில் கூட ஒரு சாட்சியாக சொல்ல முடியும், கடந்த ஆண்டிலே வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு இந்த ஒரு ஆண்டு காலமாக ஆண்டவர் அற்புத சுகத்தை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நான் கொடான கோடி நன்றி செலுத்துவேன். அவர் எப்போதும் நான் துதிப்பதே என்னோடது பாக்கியமாக நான் வைத்திருக்கிறேன். இப்போது கூட நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவரை மாத்திரம் ஏற்றுக்கொண்டால் போதும், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். நம்மளோட வாழ்க்கையில் துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், நம்மளோட வியாதிகளை வரலாம். நம்மளோட வியாதிகளை மாற்றுகிற தேவன், அவரை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கங்க, இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கங்க, பின்மாற்றத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களா இருக்கலாம், ஆண்டவரை பற்றி விசுவாசம் இல்லாதா இருக்கலாம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாருங்க. உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட திறந்து கொடுங்க, அவர் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கொள்வார்.
அவரே எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருப்பார். இந்த பாடல் கூட அப்படியாக சொல்கிறது, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. என் வாழ்க்கையில் நீங்கள் மாத்திரம் போதுங்க ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. நம்ம 1000 படித்திருக்கலாம், உயர்ந்த பதவியில் இருக்கலாம், ஆனால் நம்ம இருதயத்தில் ஆண்டவர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம ஜீரோ. நீங்கள் சாதாரண வேலை செய்யலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை உங்கள் இருதயத்தில் வச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்திடுவார். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையை மாறிடும். நம்ம பணத்தை தேடி போக தேவையில்லை, நம்ம ஐஸ்வர்யத்தை தேடி போக தேவையில்லை, நம்ம இருதயத்தில் ஆண்டவரை முதலாவது வைத்திருக்கும் போது அவர் எல்லாவற்றையும் மாற்றி போற வல்லவராக இருக்கிறார். ஆமேன். மகிமை, எவ்வளோ ஒரு மகிமையான நேரம். அம்மாப்பா ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. வசனம் அப்படியாக சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார் என்று சொல்லி ஆண்டவர் வசனம் தெளிவாக சொல்கிறது. இந்த வேளையில் கூட நம்ம எல்லாரும் அர்ப்பணித்தவர்களாக சற்று நேரம் ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம். நம்மளை படைத்த தேவனை நம்ம ஆராதிக்கப் போகிறோம். அவர் நம்மளை படைத்த தேவன், நம்மளை அந்த சராசங்களை படைத்த தேவன், மனுஷனை ஆண்டவர் அவர் உருவாக்கினதுக்காக ஆண்டவர் பூமியிலே சந்தோஷப்பட்டார். ஆனால் மனுஷன் தன்னுடைய பாவமான வாழ்க்கையினால் ஆண்டவரை விட்டு பிரிந்து போய்விட்டான். ஆனாலும் தன்னுடைய சொந்த குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பி மீண்டுமாக நம்மளை சேர்த்து கொண்ட எவ்வளோ அற்புதமான தெய்வம் அவர். அன்புள்ள தெய்வம் அவர், இரக்கமுள்ள தெய்வம்
அவர் தெரிந்து கொள்ள அவரை ஆராதிக்க ஜனம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நாம் மிகவும் மிகவும் பாக்கியவான்கள். இந்த பூமியிலே ஒரு பாக்கியவான்களாக வாழ்கிற ஒரே ஒரு உயிரினம் அந்த மனுஷ உயிரினமாக தான் இருக்கும். நம்ம பிரித்த நம்ம ஆண்டவரிட்டு தூரம் போனாலும் அவர் மகனை என் மகனை நான் மீண்டுமாய் சேர்த்து கொள்கிறேன் என்று சொல்லி நம்முடைய பிள்ளையை நம்மளையா அவர் சேர்த்து கொண்டார். இப்படியாக இந்த பாடல் அப்படியாக சொல்கிறது. இந்த பாடலே அனைவரும் நான் பாடும்போது அநேகனார் எனக்குள்ளே நான் நெருக்கப்பட்டிருக்கேன். நான் என்ன நான் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் என்னை அவ்வளோவா என்னை நொறுக்கினது. ஒரு நாள் இந்த பாடலை மட்டும் நான் 10 முறைக்கு மேலே நான் கேட்டிருப்பேன். ஏன்னா இந்த வார்த்தைகள் அவ்வளவும் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தை என்னை உருகினது, என்னை உருமாற்றினது. வெறுமையானது வெறுமையான பாத்திரமாக நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கு ஆண்டவர் தெரியும், மனுஷன் ஒன்றுமே இல்லை, ஜீரோ. ஆண்டவர் தெரியும் வெறுமையான பாத்திரமாக நம்மளை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் ஃபில் பண்ணுறார் நம்ம இருதயத்தையும் சரி, நம்ம உள்ள சரீரம் முழுவதையும் அவர் ஃபில் பண்ணி அவர் நம்மளை பயன்படுத்துகிறார். எல்லா காரியங்களும் செய்ய, உலகப்பிரகமான காரியங்களையும் செய்ய ஞானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென்.
ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. அல்லேலூயா, எவ்வளவு அற்புதமான தெய்வம் அவர். அவரார் நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் நமக்கு துணையா இருக்கிறார், நம்ம வேண்டுதலைக்கு எல்லாம் கேட்கிறார். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா இந்த ஒரு விஷயம் கூட நம்ம எல்லாரும் நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நம்ம எல்லாரும் ஆன்லைனில் பார்த்துட்ருக்க யாராக இருந்தாலும் சரி நம்மளை தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமேலாம் நம்மளை வாழ்ந்துட்டேன்ப்பா, அப்பா உங்க விட்டு நான் தூரம் போயிட்டேன்னு என்று சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் ஆண்டவரே மீண்டுமாக ஆண்டவரே நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க. அவர் மன்னித்து நம்மளை மறந்து நம்மளோட பாவங்களை எல்லாவற்றையும் குற்றங்கள் எல்லாவற்றையும் மறந்து மீண்டுமாய் நம்மளை சேர்த்துக்கொள்ள தேவனாக இருக்கலாம். நம்ம நினைக்கலாம் ஆண்டவரே நான் இந்த பாவம் செஞ்சேன் இதனால தான் நீங்கள் என்னை தண்டிச்சிங்கன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் பாவத்துக்கு தக்கதாக நம்மளை தண்டிக்கிற தேவம் அல்ல, நம்மளுடைய நீதிக்கு தக்கதாக நம்மளை ரட்சிக்கிற தேவன் அல்ல, அவருடைய கிருபையினாலே நம்மளை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் அவருடைய கிருபை தான் நம்மளை வழிநடத்தி வருகிறது. நம்மளை செய்த நற்கிரியைகளோ நம்ம செய்த தான தர்மங்களோ நம்மளை ஒரு நாளும் நம்மளை வாழ வைக்கவில்லை, அவருடைய கிருபை தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, அவருடைய இரக்கம் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த அருமையான வேளையில கூட நம்ம எல்லாரும் நம்மளை தலையில் தாழ்த்தி ஆண்டவரே நம்மளை புரிந்து கொள்ற தேவன் ஒருவர் அவர் ஒருவர் மாத்திரமே. நம்மளை புரிந்து கொள்ற மனுஷன் நம்மளை கைவிடலாம், நம்ம உற்றார்களும் கைவிடலாம், சொந்த பிள்ளைகளும் கைவிடலாம், இல்ல சொந்த பெற்றோர் கைவிடலாம், கணவன் கைவிடலாம், மனைவி கைவிடலாம், ஆனால் என் தேவன் ஒரு நாளும் கைவிடாத தேவன். அவளை போல புரிந்து கொள்ள வேற யாருமே இல்ல, உலகத்துல புரிந்து கொள்ள வேற யாருமே இல்ல. நம்மளுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் அறிந்த தேவன், நீங்க எந்த சூழ்நிலை இருந்து என்னை ஆராதிக்கும் போது நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் ஆராதிக்கும் போது அவரை தொழுத்து கொள்ளும் போது நம்ம அருகில் நம்ம சபீமமா இருக்கிற தேவனா இருக்கிறார். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பணி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பணி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ள கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ள கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா. சொல்லுமா, வாயிலை திறந்து சொல்லுமா, ஆண்டவரே நீ போதும் என் வாழ்விலே. அப்பா வேற யாரும் தேவையில்லை ஆண்டவரே, நம்ம சொல்லுவோமா இந்த வேளையில வாயிலை விரிவாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் போதும் என் வாழ்க்கையில, வேற யாரும் தேவையில்லை ஆண்டவரே. பலவீன நேரம் கிருபை எனக்கு போதும், பலவீனத்தில் பலம் தருவேன் என்றே, பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா.
ஏசையா தாய் போல தேச்சி தந்தை போலாச்சி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் யாரும் இல்லை இந்த உலகத்திலே அவரை போல ஒரு தெய்வம் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே போல பாசம் தந்தை போல நேசம் தோழன் போல புரிந்து கொள்ள நேசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் உமக்கே புகழ் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்கள் தாளந்துகள் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே எங்கள் நீர் மகிமைப்படுங்க அப்பா இந்த அருமையான வேலையில் கூட நம்ம ஒரு சிறிய ஜபக்குறிப்பு ஜபிக்க போகிறோம் உலகம் எங்கும் இயங்கி வரும் கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்களுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் நம்மளுக்கு தெரிந்த கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்களை நம்ம மனதில் கொண்டு வருவோம் அப்படிப்பட்ட ஸ்தாபனங்களுக்காக நம்ம நன்றி செலுத்தி ஜபிப்போம் ஆண்டவரே இந்த அருமையான வேலையில் கூட ஆண்டவரே இந்த எங்கள் கிறிஸ்துவ ஸ்தாபனங்களுக்காக வருகிறோம் அப்பா எஃப்எம்பிபி மினிஸ்ட்ரிக்காக வரு ஊழியங்களுக்காக வருகிறோம் ஜெம்ஸ் ஊழியங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே இன்னும் மட்டு மிஷினரிக்காக வருகிறோம் ஆண்டவரே இன்னும் ஜீசஸ் ரிடிம்ஸ் மிஷினருக்காக வருகிறோம் ஆண்டவரே இன்னும் எங்கள் பேர் தெரியாமல் எத்தனையோ ஊழியங்கள் ஆண்டவரே முக்கு மறைவாக ஆண்டவர் கண்களுக்கு மறைவாக எத்தனையோ ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதப்பா எல்லா ஊழியங்களையும் இந்த வேலையில் நினைக்கிறோம் என் தேவன் தாமே இந்த பேண்டமிக் டைமில் கூட ஆண்டவரே நீர் அவர்களை போஷித்து அற்புதமாய் வழிநடத்து வருகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இன்னும் நலிந்த ஊழியங்களை இந்த வேலையில் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே ஏழை எளிய பிள்ளைகளை நினைக்கிறோம் அப்பா ஊழியத்தை என் ஊழியத்தை யார் பார்த்துக்கொள்வார் என்று ஏங்கி தவித்து நிற்கிற ஒவ்வொரு ஊழியர்காரரோடும் ஆண்டவரே என் தேவன் தாமே கூட இருந்து கைகளை பிடித்து நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஏழை ஊழியங்களை நினைக்கிறோம் அப்பா ஏழை போதகர்களை நினைக்கிறோம் அப்பா அப்பா நீர் அவர்களை போஷித்தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் உண்மை நம்பி அந்த பிள்ளைகளை நீர் கைவிடாத தேவன் ஆண்டவரே அது அவரோட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தனிப்பட்ட தேவைகள் ஊழியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஸ்தாபனங்களை நீர் பெருகச் செய்தல்லங்க அப்பா உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே உலகத்தின் ஜனங்கள் காட்டிலும் ஆண்டவர் உண்மை ஆரத்துக்கு பிள்ளைகளுக்கு நீ வித்தியாசத்தை உண்டு பண்ணணும்னு சொன்ன தெய்வமே ஆண்டவரே நீர் அப்படி வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே உமக்கு மகிமையும் உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு மூலம் ஜெபி நல்ல பிதாவே ஆமென்